ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ் கிராஃப்ட்ல இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் டேடியோட யூஸ் பண்ணாத டிஷர்ட். இதை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிசர்ஸ் வச்சு பாக்கெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லைனா பாக்கெட் இல்லாத ட்ரெஸ்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் பாக்கெட்டை கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நல்லா கீழே போட்டு நல்லா இப்படி ஈவன் ஆக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த கைக்கு கீழ்ப்பக்கம், அதாவது இந்த ஹெஜ்லேருந்து இந்த ஹெஜ் வரைக்கும் நல்லா மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஐடியா பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்களோட பேரண்ட்ஸோட ஹெல்ப் தேவைப்படும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் தைக்க போகிறேன். எங்கள் மம்மியோட ஹெல்ப் வச்சு நான் அதை தைக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்டிச்சிங் மிஷின் இல்லைன்னா நீங்கள் வந்து ஊசி வச்சு தைக்க கூட செய்யலாம் அந்த கார்னரில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மம்மி நல்லா ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டிச் பண்ணும்போது வந்து டிஷர்ட்டை உள்பக்கமாக திரும்பி ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மம்மி நல்லா தைச்சி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இதை நம்ம திருப்பிக்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பினதுக்கப்புறம் இது இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த டிஷர்ட்டை நீங்கள் வந்து கிரைண்டர் கவராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஷர்ட் கவர் எவ்வளோ ரொம்ப சூப்பரான கிரைண்டர் கவராக மாறிடுச்சுன்னு. இதை அழுக்கானா கூட நீங்கள் இதை திரும்பியும் துவைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸோட டிஷர்ட் இருந்தால் கூட அதை நம்ம உங்களோட இதே மாதிரி பண்ணி நீங்கள் உங்கள் மிக்சிக்கு கூட கவராக வச்சுக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.